Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. இன்னைக்கு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்டரான வீடியோ தான் Myglamm Foundationோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், ஷாப்பிங் ஆல், ப்ராடக்டிவிட்டி, எம்எல் பிளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாமா, அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கும். கிளாம் கேர்ள் தம்மா வாங்க குயிக்காக வீடியோவில் போகலாம். ஃபவுண்டேஷன் ரிவ்யூ தான் இந்த ப்ராண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். Myglamm போஸ் ஹெச்டி ஃபவுண்டேஷன், ஒரு வார்ம் டோனான ஃபவுண்டேஷனும் ஒரு கூல் டோனான ஃபவுண்டேஷனும். வார்ம் டோன்னா என்ன, கூல் டோன்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஷேடு வந்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு ஷேடும் ஸ்வாட்ச் பண்ணியும் என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். நம்ம நிறைய லிக்விட் ஃபவுண்டேஷன்லாம் அதெல்லாம் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது லிக்விட் தான் இருக்குது. இதோட பேக்கேஜிங் ஃபஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கார்போர்ட் பேக்கேஜிங் தான் வந்து இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங். அண்ட் இதை மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் மாதிரி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராண்ட் நேம் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேட் நேமாக வந்து போட்டிருக்கு. இதே ரீட்டைலிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா Myglamm அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 350 ருபீஸ் வந்து இருக்குது. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி கவர் கேப் மாதிரி இருக்குது, இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ப்ராடக்ட் இருக்கும். லிப்ஸ்டிக் மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்து நீங்கள் அதை மாதிரி அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டோட ஸ்வாட்ச் அண்ட் எப்படியும் நம்ம ஃபேஸ் லுக் வந்து இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆல் பேக் ஸ்டோரில் வந்து லிங்க் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது இது என்னென்ன ஷேடு எப்படி இருக்குதுன்னு ஸ்வாட்ச் பார்த்துடலாம். டஸ்கி ஸ்கின்க்கு செட் ஆகக்கூடிய ரெண்டு ஃபவுண்டேஷன் ஸ்டிக் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது, டார்க் பிக்மெண்டேஷன், பிளமிஷஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஷேடோட ஸ்வாட்ச் வந்து பண்ணி காமிக்கிறேன். ஷேடு ஆல்மண்ட், இது வந்து வார்ம் டோன் இருக்குதுனால லைட்டாக உங்களுக்கு அந்த எல்லோ டின்ட் வந்து இருக்கும். நான் திக்காக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதனால தானே சொல்கிறேன், எப்பவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணி வாங்கும் போது நீங்கள் ஆஃப்லைன் ஷாப்பில் போய் ட்ரை பண்ணி பற்றி வாங்குங்க. ஏன்னா இன்னும் டீப்பர் காம்ப்ளேஷன் இருக்க உங்களுக்கு வந்து வால்நட் வந்து செட் ஆகும். ரெண்டே ரெண்டு ஷேட் தான் டஸ்கி ஸ்கின் காம்ப்ளேஷனுக்கு, ரெண்டே ரெண்டு ஷேட் தான் வந்து இங்கே இருக்குது Myglamm-ல. ரெண்டு ஷேடும் நம்மளுக்கு வந்து செட் ஆகும். ஒன்று கொஞ்சம் எல்லோவாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் மட்டியாக வந்து இருக்கும். கூல் டோன் அண்ட் வார்ம் டோன் ஃபவுண்டேஷனு. ஃபவுண்டேஷன் நம்ம எப்படி சூஸ் பண்ணி வாங்கணும்னு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஜா லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது பிளெண்ட் பண்ணும் போது நம்ம அப்ளை பண்ணி இந்த தடமே தெரியாத அளவுக்கு நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக அந்த கலரில் வந்து இருக்கணும். அதுதான் உங்களோட எக்ஸாக்டான ஒரு ஃபேஸ் அண்டர் டோனுக்கான ஒரு ஃபவுண்டேஷனு. அப்ளை பண்ண இடம் தெரிஞ்சு அது ரொம்ப ஒயிட்டாக ரொம்ப லைட்டராக இருந்துச்சுன்னா அது உங்களோட ஸ்கின் ஃபவுண்டேஷன் வந்து இல்லை. ஆல்மண்ட் ஷேடை வந்து நான் ஃப்ரண்ட்டில் இதை மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். என்னோடய லிப்ஸை சுற்றி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் உங்களுக்கு ஒயிட் காஸ் வந்து காமிக்கும். எனக்கு அங்கே இருக்கிறதுனால லைட்டாக அந்த ஒயிட்டாக கிரேஷாக வந்து காமிக்குது. ஃபவுண்டேஷன் எப்பவுமே நம்ம பியூட்டி பிளெண்டராக இருக்கட்டும், ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும், யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப நீங்கள் போட்டு தேய்ச்சி எடுக்கக்கூடாது. தேய்ச்சா அது ஃபவுண்டேஷனாக வந்து இல்லை, நம்மளுக்கு மூவ் ஆகி பியூட்டி பிளெண்டரும் ப்ரெஷ்லேயும் வந்து வந்துடும். இதை மாதிரி லைட்டாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கு. இதை மாதிரி தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு இதை மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னோடய ஸ்கின்னாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஆல்மண்ட் ஷேடு என்னோடய ஸ்கின் ஷேட் தான், பட் லைட்டாக உங்களுக்கு அந்த எல்லோ டின்ட் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வார்ம் ஸ்கின்னில் இருக்கும் போது நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி கன்சிலர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இப்போலாம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைடு Myglamm ஹெச்டி போஸ் வால்நட் ஷேடு இந்த சைடு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஹாஃப் ஆஃப் தி ஃபேஸில் வந்து நான் ஷேட் வால்நட் வந்து ட்ரை பண்ணுறேன். இது ஒரு கூல் அண்டர் டோனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். டஸ்கி ஸ்கின்ல இதுவே நீங்கள் கூல் டவுன் இருந்தீங்கன்னா இந்த வால்நட் வந்து எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த சாக்லேட்டி கலர் மட் கலர் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மேஜர் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இது கொஞ்சம் எல்லோ ஸ்டின்ட்டாக இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌன் ஃபேமிலியில் மாதிரி இருக்கும். பிளெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து சரி, நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளெண்ட் ஆகுறதும் ரொம்ப சீம்லெஸ்ஸாகவே இந்த பிளெண்ட் ஆகிடும். நம்மளுக்கு ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு இல்லை. இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் கீழே எந்த ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணல. இதோட ஆக்சுவல் கவரேஜ் ரிவ்யூ வீடியோனால நான் இது மட்டுமே உங்களுக்கு எந்த அளவு இந்த கவரேஜ் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஐஸ்க்கு மேலேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதை ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இந்த சைடு நான் இந்த வால்நட் ஃபவுண்டேஷனை ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டார்க் ஸ்பாட்லாம் இருக்குது. இந்த சைடு எனக்கு எந்த ஒரு பிம்பிள் மார்க்கும் இல்லை, அதனால் நான் ஹைட் ஆச்சுனா இல்லைன்னு காமிக்க முடியல. பட் இந்த சைடு எனக்கு பிளாக் கலரில் ஸ்பாட் வந்து இருக்குது. அந்த ஸ்பாட் மேலே நான் இப்படி கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா லைட்டாக உங்களுக்கு மறையுமே தவிர ரொம்பலாம் அந்த கவரேஜ் வந்து கிடைக்கல. ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் மாதிரி சொல்கிறாங்க, பட் அந்தளவு கவரேஜ் இல்லை. ஒரு கோ டு ஃபவுண்டேஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கிட்ட நீங்கள் கன்சீலர் போட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸாக பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த ஃபவுண்டேஷனே இப்படி இப்படி நான் போட்டு டேப் பண்ணிக்கிறேன். இது ஒரு மேட் ஃபினிஷிங் சொல்கிறாங்க. எஸ் மேட்டாக தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த க்ளாஸியோ ஆயில்னஸோ எதுவும் வந்து இல்லை. இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் பேஸை நான் மாய்ஸ்சரைசரும் மைக்ளாமோட ப்ரைமரும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தேவைப்பட்ட செக் பண்ணிக்கலாம். மைக்ளாமோட இந்த டிண்ட் ப்ரைமர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மைக்ளாம் ஒன் பிராண்ட் மேக்கப் லுக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். மைக்ளாம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நான் மேலே ஐகானில் கொடுக்குறேன், அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். வார்ம் டோன் ஸ்கின் அண்டர் டோனுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதா டஸ்கி ஸ்கின் காம்ப்ளென்ஸில் ஆல்மண்ட் ஷேடை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கீங்க, கூல் அண்டர் டோனில் இருக்கீங்கன்னா நீங்கள் வால்நட் ஷேடு வந்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் உங்களுக்கு மட்டியாக சாக்லேட்டியாக அப்படின்னு ஒரு ஃபினிஷ் வந்து கிடைக்கும். இந்த சைடு ஆல்மண்டும் இந்த சைடு வால்நட்டும் எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. உங்களுக்கு பேக்கேஜெலாம் ரெண்டு ரெண்டும் கொஞ்சம் எல்லோ விஷயமும் கொஞ்சம் சாக்லேட்டி ஷேடாக வந்து இருக்கும். ஆனால் ரெண்டுமே இப்படி தான் இருக்குது. லைட்டாக கூட கம்மி பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதை மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக கன்சீலர் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல வந்து ஒயிட் ஒயிட்டாக பேட்சாக இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது, பிளாக்காக இருக்கும்ல அது இருக்குது. நான் கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் இந்த ஃபவுண்டேஷன் கவரேஜ் உங்களுக்கு வீடியோவில் தெரியணும். ரிவ்யூக்காக நான் இந்த கன்சீலரை வந்து யூஸ் பண்ணி டைரெக்டாக நான் ப்ரைமரை போட்டு ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். எனக்கு லைட்டாக இங்கே மார்க் இருக்குது. அந்த மார்க்லாம் எதுவுமே மறையில எல்லாமே எனக்கு விசிபிளாக தான் வந்து இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அப்ளை பண்ணாலும் லைட்டாக எனக்கு தெரியுது. அதனால் உங்களுக்கு அது அப்படியே நான் ராவாகவே வந்து காமிச்சிருக்கேன். என்னென்ன தெரியும், இந்த சைடு எனக்கு எந்த ஒரு மார்க்கும் இல்லாதனால காமிக்க முடியல. ஒரு மேட் ஃபினிஷ்னா எஸ் மேட் ஃபினிஷு. ரொம்ப உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கணும் அந்தளவு வந்து கவரேஜ் வந்து கொடுக்கல. உங்களுக்கு இந்த ஃபோர்ஹெட்லேயே வந்து தெரியும். இந்த இடத்துல நான் ஃபுல்லாகவே வால்நட் இஸ் ஃபுல்லாக ஆல்மண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு மேலேயும் எனக்கு ஸ்டில் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் தெரியுது. அதனால் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும் போது நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஓகே ஓகே ஒரு மீடியம் ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இந்த வீடியோ கேட்டிருந்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும். அடுத்தோட சூப்பரான வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் வைஃப் அண்ட் கிளாம் கோல் தமிழ். கீப் ஸ்மைல், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை பை.